இது வந்து எக்ஸாம்பிள் 2.80. நம்ம பார்க்கக்கூடிய இப்போ வந்து பிஸ்னஸ் மேத்ஸ். திஸ் இஸ் பிஸ்னஸ் மேத்ஸ் பார்ட் நம்பர் 101. எக்ஸாம்பிள் 2.80. இவால்வேட் காமா ஆஃப் 6, தென் காமா ஆஃப் 7/2, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்புறம் ஃபோர்த்து கொஸ்டின். இதில் காமா ஆஃப் 6 அப்படிங்கிறப்போ இந்த 6-ஐ நம்ம எப்படி எழுதுறோன்னா காமா ஆஃப் 6 n-1, அப்போ 6-1, திஸ் இஸ் அப்போ காமா ஆஃப் 5, திஸ் இஸ் 5 ஃபேக்டோரியல். இது ஏற்கனவே அந்த ஃபார்முலாவில் நம்ம முன்னாண்ட பார்த்துருக்கோம். இங்கே கூட இருக்குது பார்த்தியா, n+1=n ஃபேக்டோரியல். அப்போ இந்த காமா ஆஃப் 6-ஐ நம்ம எப்படி எழுதலாம், 5+1 அப்படின்னு எழுதிட்டு 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எழுதணும். ஸோ கொடுக்கப்பட்ட நம்பரை சப்போஸ் 7 கொடுத்துருந்தாங்கன்னு வை, அதை எப்படி எழுதணும், 6+1 அப்படின்னு எழுது. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 6 ஃபேக்டோரியல்னு இருக்குது. சப்போஸ் 9 அப்படின்னு கொடுத்துருந்ததுன்னா இதை 8+1 எழுதிட்டு இதுக்கு வந்து நம்ம 8 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி எழுதணும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வந்தாவே வந்து லாஸ்ட்டில் கண்டிப்பாக ரூட் ஆஃப் ஆஃப்னு வரும். ரூட் ஆஃப் ஆஃப் நம்ம எப்படி, சாரி ரூட் இல்லை, சாரி காமா ஆஃப் ஆஃப்னு வரும். அதை நம்ம ரூட் பை அப்படின்னு சொல்லி எழுதுவோம். வி நோ த ஃபார்முலா காமா ஆஃப் ஆஃப் ஈக்குவல் டு ரூட் பை. இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இதில் ஒவ்வொன்றா மைனஸ் பண்ணிகிட்டே வரணும் நமக்கு. இங்கே ஏற்கனவே பார்த்துருக்கோம் காமா ஆஃப் n ஈக்குவல் டு, சாரி இங்கே முன்னாடி நான் ஒன்று எழுத மறந்துட்டேன், சரி பரவாயில்ல, n-1 காமா ஆஃப் n-1, இதுதான் ஒரிஜினல்னால ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சுட்டு தான் இதை வந்து நம்ம செய்கிறோம். அப்போ 7/2 1 மைனஸ் பண்ணோன்னு வை, 1 மைனஸ் பண்ணால் என்ன வரும், 5/2, தென் காமா ஆஃப் 5/2, திரும்ப 5/2 1 மைனஸ் பண்ணால் 3/2, திரும்ப 3/2 1 மைனஸ் பண்ணால் 1/2. ஸோ ஃபைனலாக காமா ஆஃப் ஆஃப் என்ன, ரூட் பைன்னு தெரியும். இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரும். அடுத்தது 3rd இன்டெக்ரல் 0 to ∞. இந்த மாதிரி வந்தாவே வி யூஸ் காமா, காமாக்குரிய அந்த ஃபார்முலா வந்து இங்கேயே கொடுத்துருக்கு, n ஃபேக்டோரியல் பை a^n+1. இது ஃபார்முலா வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். x^n தென் e^-ax, இந்த -ax அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கணும். ஸோ இந்த இடத்துல கொஸ்டினில் n அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது, n அப்படிங்கிற இடத்துல நமக்கு 5, தென் a அப்படிங்கிற இடத்துல 2 அப்படின்னு இருக்குது. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணினா 5 ஃபேக்டோரியல் பை 2/6 தெரியும். நவ் ஃபோர்த் சம் வந்து t^n-1 தென் e^-10, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இங்கே t இருக்கு இல்லையா, t வந்து நம்ம x2 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். என்னென்னா நமக்கு வந்து ஃபார்முலா வந்து x^n அந்த டைப்பில் இருக்கணும். x^n தென் e^-ax, இந்த மாடலில் இருக்கிறப்போ தான் அந்த காமா ஃபங்க்ஷனுக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஸோ தட் இப்போ டீயை வந்து சம் x2 அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடி ஈக்குவல் டு 2x dx. இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வா, e^-t இருக்கு இல்லையா, டீயை நம்ம என்னன்னு வச்சிட்டோம், x2 வச்சுட்டோம். ஸோ இந்த இடத்துல -x2 போட்டுட்டு எகெயின் இந்த இடத்துல டீ இருக்கு இல்லையா, இந்த டீக்கு நம்ம x2 சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு அந்த n-1 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இங்கே வேணால் எழுதி காமிக்கிறேன். இன்டெக்ரல் 0 to ∞ கொஸ்டின் வந்து t^n-1 தென் e^-t dt. இப்போ நம்ம டீயை வந்து நம்ம x2 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். அப்போ டிடி என்னது, 2x dx. அப்போ இங்கே லிமிட் வந்து 0 to ∞ தென் ஃபார் டி x2 சப்ஸ்டிட் பண்ணியிருந்தோம். அப்போ இங்கே பவர் என்ன, n-1 தென் e^-4t x2 dt என்ன ஆகும், 2x dx மாறிடும்.
இந்த டூவை வந்து வெளியில் எடுத்துரு. தென் இங்கே இன்டகிரல் 0 to ∞ எக்ஸ் ஸ்கொயர், இந்த டூ மேலே கொண்டு போனீங்கன்னா என்ன வரும், 2n-2 தென் e-x2 தென் இங்கே ஒரு எக்ஸ் இருக்கா, இந்த எக்ஸு எக்ஸில் இதோட பவர் வந்து 1. அப்போ இந்த இதை கூட நீ என்ன பண்ணிக்கலாம், அடுத்த ஸ்டெப்பில் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே டைம் இல்லை, நான் இதை அடிச்சுட்டு இங்கே ஆட் பண்ணுறேன். அப்போ இங்கே என்னென்னு வந்துடும், +1 அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. இந்த எக்ஸை நான் அடிச்சுட்டேன். அப்போ -2 + 1 - 1 அப்போ மீதி என்ன இருக்குது, 2n·0 to ∞ x·2n-1 தென் e·x2 தென் dx. அந்த எக்ஸ் வந்து இருக்காது, இதுதான் இந்த இடத்துல இருக்குது பாரு, x·2n-1 e·x2 இந்த 2 வந்து வெளியெடுத்திருக்கு. இப்போ வந்து புட் n = ½ ஸோ தட் வி ஹவ், இப்போ இந்த n இருக்குல்ல, இந்த n அப்படிங்கிற இடத்துல ஆஃப்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இங்கே நான் என்ன சொல்லியிருந்தேன், n அப்படிங்கிற இடத்துல ஆஃப்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணோம். க்வெஸ்சன் வந்து ஆக்சுவலாக n இருக்குது, இந்த n வந்து நம்ம ஆஃப்னு எடுத்துட்டோம். வி நோ காமா ஆஃப் ஆஃப் √π, இந்த இடத்துல √π தெரியும். இப்போ இந்த n இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறப்போ 2 கேன்சல் ஆகிட்டு 1 - 1 = 0, ஸோ x·0 anything·0 = 1 அதை அப்படியே விட்டுறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இடத்துல 2 0 to ∞ e·x2 dx, பட் திஸ் இஸ் நத்திங் பட் √π, ஏன்னா பை ஃபார்முலா. ஸோ =2 × திஸ் இந்த 2வை கீழே கொண்டு வந்துடுறேன். தேர்ஃபோர் இன்டகிரல் 0 to ∞ e·x2 dx √π/2. நம்ம கொஸ்டினில் பிகினிங்கில் கேட்டிருந்தது இங்கே என்ன இருக்குது, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் திஸ் 4th கொஸ்டின். இந்த 4th கொஸ்டின்னோட ஆன்சர் இப்போ அங்கே வந்துருச்சு. இந்த 4th கொஸ்டினை தான் இப்படி பிகின் பண்ணியிருக்குது, காமா ஆஃப் n =, இது வந்து பை ஃபார்முலா. இந்த ஃபார்முலா உங்களுக்கு முன்னாடி அங்கே வரலை, இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுட்டு இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிகிட்டே வர வந்தீங்கன்னா கடைசியாக இந்த கொஸ்டின் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா பைகட் பண்ணிக்க, இன்னொரு டைம் வேணால் இந்த ஃபார்முலாவை பார்த்துடலாம். காமா ஆஃப் n =, இன்டகிரல் 0 to ∞ தென் t·n-1 தென் e·3 dt. ஸோ இதில் வந்து இந்த சப்ஸ்டியூஷன் எல்லாம் போட்டே வந்தீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து நமக்கு கிடச்சிடும். தேங்க்யூ.